படத்துலயுமே வந்து ரக்ஷன் பிரதர் நல்லா அலைய விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கண்டிப்பா படத்துல பண்ணுமா? படத்துல கூட நான் அவ்வளவா அலைய விடல, சீக்கிரம் ஓகே சொல்லிட்டீங்க. ஏன்னா டைரக்டர் அழைஞ்சிருந்தேன். நீங்க வேலைக்கு நம்ம பாத்து புண்ணை வச்சு இவர நம்ம உஷார் பண்ணணும். உஷார் பண்ணி கேண்டீன் கொடுத்து பப்பு வாங்கி சாப்பிடணும், அவ்வளவுதான். நேர்களே, உடம்பு குறைக்கிறதுக்கான ஒரு எளிய முறை ஒரு டிப்ஸ் இப்போ நம்ம யோகா மாஸ்டர் ரக்ஷன் அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார். லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பையன், சுத்துரா லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேல தான் லூசா சுத்துறா. காதல் வராதா, காதல் வராதா, என் மேல என் மேல் உனக்கு காதல் வராதா. சன்லாண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், a paradise for senior citizens. ஷோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய், ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்க ஆரம்பத்திலேயே பார்த்துருப்பீங்க. எஸ், மறக்குமா நெஞ்ச மூவி டீம், தீனா பிரதர், ரக்ஷன் பிரதர், மலினா, ஹாய் ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த குரூவை பாக்குறதுக்கு மறக்குமா நெஞ்சம். ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பா சொல்லிதான் தெரிஞ்சுன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நீங்க அந்த ட்ரெய்லர்லேயே சொல்ற மாதிரி ஸ்கூலோட லைஃப் தான் யாரும் மறக்கவே மாட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து ஸ்கூல்ல என்ன நடந்தாலும் சாகர வரைக்கும் அதை மறக்கவே மாட்டாங்க. காலேஜ்லாம் மறந்துடுவாங்க. ஸோ அந்த மெமரிஸ் திருப்பி கொடுக்க போறீங்க எங்களுக்கு, சந்தோஷமா இருக்கு. ஸோ தீனா பிரதர் ஆரம்பிச்சிடலாம். மறக்குமா நெஞ்சம் எப்படி மறக்காத அளவுக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா, ஏன்னா அது ரக்ஷன் அண்ணா கூட பண்ற விஷயம், எங்களோட டிராவலும் சரி இந்த படமும் சரி என்னைக்குமே மறக்காத ஒரு மெமரிஸ் எனக்கு இந்த படத்தில் நடித்தது மூலயமா கிடச்சிருக்கு. ஸோ அதையும் தாண்டி இன்னொன்று விஷயம் என்னென்னா, பர்சனலாக நமக்கு நிறைய விஷயம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம திருப்பி ஸ்கூலுக்கு போக மாட்டோமா, திருப்பி இந்த விஷயங்கள்லாம் பண்ண மாட்டோமா, இந்த விஷயம்லாம் அங்கே மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த, வாழ்க்கையில் பாசிபிலிட்டிஸே இல்லை அப்படின்னு மாத்திருந்த ஒரு நேரத்தில் டேரக்டர் இந்த மாதிரி கதையில் நீ நடித்தா அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களை கூட்டிட்டு போயிட்டு திருப்பி ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. சத்தியமாக இப்போ கொண்டு போய் சேர்த்து விட்டால் சேர்த்துக்க மாட்டாங்க, ஆனால் எங்கள் டேரக்டரால் அதை முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை கனவுல யோசிச்சு என் தலைவன் உட்கார்ந்து எழுதி எங்களை அப்போ திருப்பி ஸ்கூலுக்கு கொண்டு போயிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு படம், சந்தோஷமான ஒரு மெமரிஸ் தான் இல்லையா டிராவல். ஆக்சுவலாக நம்ம நிறைய கதாபாத்திரம் நம்ம ஃபியூச்சர்ல நடிக்க போறோம், அது என்று மாற்றுறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஸ்கூல் சப்ஜெக்ட் தான் வந்து லைஃப் லாங் நம்ம மறக்கவே மறக்காது, இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடிப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் ரக்ஷன் பிரதர்க்கு எவ்வளோ ஸ்பெஷல் இந்த படம்? கண்டிப்பாக ஆக்சுவலி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணோம், கண்ணும் கண்ணுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னும் போது தேடிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அமைச்சு ரொம்ப ஃபேண்டஸியா இருந்துச்சு. திருப்பி ஸ்கூல் போறன்றது வந்து சாதாரண வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம். ஸோ இது சினிமால தான் இப்படி நடக்கும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. அண்ட் கண்டிப்பா எப்படி போறோம், என்ன காரணத்துக்காக போறன்றது ஒரு சின்ன லேயர் தான். அதை தாண்டி ஒருவேளை நம்ம திருப்பி எல்லாரும் ஸ்கூலுக்கு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ்ல பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிலீவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, வந்தது இருந்துச்சு இல்லையா. ஸோ மலினா, எப்பவுமே பசங்களை வந்து அலை விடுறதுதான் லைக் வேலை அப்படிங்கிறது படத்துல தெரியுது நமக்கு இல்லை. படத்துலயுமே வந்து ரக்ஷன் பிரதர் நல்லா அலைய விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இல்லையா பிரதர். கண்டிப்பா படத்துல பண்ணுமா, படத்துல மட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பிரதர். அவங்களுக்கே தெரியல அவங்க அலைய விடுறாங்க, அவங்களுக்கே தெரியாது தெரியல. அந்த மாதிரி நிறைய சூழ்நிலை எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவங்க
அப்போ நம்ம கேர்ள்ஸ் தப்பு சொல்லிட்டு இருக்கோம், நம்ம தான் தப்பா இருக்கும் போல. இவங்க முன்னாடி போறாங்க, இவங்க பின்னாடி ஃபாலோ பண்றாங்க, தெரியும். நேரா போனாதான் அந்த பொண்ணு, ஆமா இவன் நம்மள ஃபாலோ பண்றான் தெரியும். பின்னாடியே போறாரு, அந்த பொண்ணு முன்னாடியே போகுது. எங்க இருந்து எங்க இருந்து தெரிய போகுது? ஏன்னா இது ரெண்டுத்தையும் பாக்குறவன் நான். ஏன் பண்ணுறதுன்னா தெரியும், ஓ இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ். லவ்வர்ஸ் இவனுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம், அந்த பொண்ணுக்கு தெரியாத விஷயம்னு எனக்கு மட்டும் தெரியும். தெரியும், வாழ்க்கையில நிறைய அடி வாங்கிருக்கிறாரு போல. இந்த மேட்டர்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோட அவர் வந்து ரூம்மேட் எல்லாம் அதனால அவருக்கு அந்த அனுபவம் இருக்குலவே இருக்கு. இருக்கு இல்லையா? சோ சொல்லுங்க மலினா, ஸ்கூல் சப்ஜெக்ட் நல்ல நிறைய மெமரிஸ் வந்து ரீகலெக்ட் பண்றதுக்கு ஒரு, ஆமா கண்டிப்பா அது இருந்துச்சு. எங்களுக்கு ஆக்சுவலி ஷூட் அப்பவே நிறைய மெமரிஸ் ரீகலெக்ட் ஆச்சு. அந்த கிளாஸ் ரூம்ல உட்காரும் போது அந்த ஃபுல் அந்த கிளாஸ் செட்டப்பே எங்களுக்கு எப்படின்னா, அந்த ஓகே அந்த 11th 12th நாங்க எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஜாலியா போச்சு. தீனா பிரதர், நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, லவ் பண்றாங்க அவங்களுக்குள்ள லவ் ஃபெயிலியர் வருது, அது ஒரு தனி கஷ்டமா இருந்தாலும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அது இன்னும் ஒரு நரக வேதனை அப்படின்னு சொல்லலாம். புலம்புறதுல இருந்து ஹெல்ப் பண்றதுல இருந்து போய் ப்ரொபோஸ் நம்ம அவரோட ஃப்ரெண்டோட லவ்வை சொல்றது வரைக்கும் எல்லாமே ஃப்ரெண்டு தான் கூட இருக்கணும் பாத்துக்கணும். ஆக்சுவலா இது வந்து என்ன காரணத்தினால, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, இவனுக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணணும், இந்த பொண்ணு கிடைச்சா இவனுக்கு நல்லது, அதனால வந்து ரீசன் கிடையாது. நான் உண்மையை ஃபேக்டை சொல்றேன். என்ன இன்டர்வல்ல பிரேக்ல எனக்கு ஒரு பப்ஸ் வாங்கி தருவான், ஒரு சமோசா வாங்கி தருவான், இது மாதிரி படத்துக்கு போனா மாப்பிள்ள என்னை கூட்டுன்னு போவான் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. அதனால இல்ல, நான் இங்க படத்துல சொல்லல, பொது வாழ்க்கையில உண்மையா நம்ம இதுக்குதான் பண்ணுவோம். சாப்பிட்டிருக்க ட்ரிகர் பண்றதுதான் நம்மளோட கட்டாய கடமை அப்படிங்கிறது இல்லையா? ஸோ ஆக்சுவலா ஏன் ஆரம்பத்துல இந்த லவ் பிரேக்அப் சாங் கூட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, லைஃப்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வர லவ் ஸ்கூல்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். அது சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே, பிரேக்அப் ஆச்சுன்னா அதுதான் லைஃப் லாங் இருக்க போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ் இஸ் த பெஸ்ட் லவ். அதுக்காக தான் அந்த சூப் சாங்கோட ஆரம்பிச்சோம். ஸோ படத்துலயும் வந்து ஒரு பயங்கரமான டயலாக் ஒன்று சொல்லுங்க, நான் எவ்வளோ எப்படி லவ் பண்றேன், எவ்வளோ வருஷம் லவ் பண்றேன் அப்படிங்கிற அந்த நீங்க அழுதுட்டே சொல்லும் போது அது ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு வார்த்தையா இருந்துச்சு. கிரேட், சூப்பரா இருந்தது. நான் அந்த சீன்ல உங்களோட அந்த எக்ஸ்பிரஷன் வெளிக்காட்டுற விதம் சொல்லுங்க. லைக் நம்ம ஒருத்தவங்க இன்னும் மறக்க முடியாமல் இருந்துட்டு இருப்போம் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன். அந்த மாதிரி ஒரு பர்சன்ல அந்த மாதிரி நிறைய பர்சன் இருப்பாங்க லைஃப்லயுமே. நம்ம நிறைய பேரை கடந்து வந்திருப்போம், பிடிச்சவங்களாம் கடந்து வரும். பட் இந்த படம் அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்களை கடந்து வந்தா அவங்களை மறக்கவே முடியல அப்படின்னா, அவங்கள திருப்பி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, நம்ம எவ்வளவு நாள் கழிச்சு பார்த்தாலும் நம்ம ஒருத்தவங்களை ஓரளவுக்கு மேல விரும்பிட்டோம், லவ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஸ்டேஜ்னா நமக்குள்ள நம்மளே அறியாம ஒரு ஃபியர் இருக்கும் பேசுறதுக்கும். ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணி இதுல அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிருவாங்களோ, எப்படி சொல்றது, ஒரு ரெட் ரோஸா பிங்க் ரோஸான்னு பிக் பண்றதுலயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன், இது நல்லா இருக்குமா அவங்களுக்கு, இது பிடிக்குமான்னு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல ஒருத்தங்களை அதிகமா விரும்பினா அதோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்ற மாதிரியான படம் தான் மறக்க மாட்டேன் இல்லையா? கிரேட் அண்ணா. ஸோ நீங்க இந்த படத்துல வர்ற கான்செப்ட் மாதிரி திருப்பி ஸ்கூல் மெமரி, ஸ்கூலுக்கே நீங்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் எதை சேஞ்ச் பண்ணுவீங்க? ஆமால கரெக்ட், சேஞ்ச் பண்ணுவீங்க. இந்த சென்ஸ் இல்லையா, ஏதாவது ஒரு போர்ஷனை பார்த்து கேவலமா கேட்கணும், பயங்கரமா திட்டணும் அப்படிங்கிற மாதிரினா விட்ட விஷயம் என்னவா, என்ன என்னென்ன விஷயங்கள் சும்மாவே நான் வந்து த்ரோ பால் நிறைய ஆடுவேன். ஆனா இன்னும் வந்து இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ்ல போகணும், இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் ரொம்ப ஆசை. அது வந்து வீட்டுல வந்து அப்போதைக்கு தடுத்துட்டாங்க. தெரிஞ்சவங்க
எனக்கு ஸ்கூல்ல இன்கம்ப்ளீட்டா விட்டதெல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருக்கட்டும், நான் புதுசா ஏதாவது சிலபஸ் ஆரம்பிச்சு அதை அந்த அவர் இன்கம்ப்ளீட்டா விட்டதெல்லாம் இந்த படத்துல கம்ப்ளீட் பண்ணாரு, கம்ப்ளீட் பண்ணிட்டாரு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்கூலோட மெமரிஸ் ஒரு பெர்ஃபெக்ட் மெமரிஸா இருக்கு, அதுல வந்து எதுமே வந்து மாத்தலாம் அந்த மாதிரி தோணவே இல்ல, இல்ல அப்படியே ஒரு ஜாலியான மெமரிஸ் தான். இதெல்லாம் மாத்த முடியாதுன்னு வேற இருக்கும், இப்ப போய் ஸ்கூலுக்கு போனா என்ன மாத்தலாம் எனக்கு அடி விடும், அப்புறம் அதை மாத்த முடியாது, அதை விட்டுற வேண்டிய. அப்ப அது மாத்த முடியாது இல்ல, திருத்த முடியாது. அந்த மாதிரி நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, இன்னும் நம்மளுக்கு நம்மளுக்கு நிறைய பசங்க இருக்கானுங்க, ஒரு பொண்ணை பார்ப்பானுங்க கடைசி வரைக்கும் லவ்வே சொல்ல மாட்டாங்க, ஸ்கூல் முடிஞ்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் குழந்தை இருக்கும் அப்போ வரைக்கும் லவ் சொல்லவே மாட்டானுங்க, அதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனா போய் சொல்லிடலாம்ல. அப்பயும் கூட அந்த பொண்ணுகிட்ட சொல்ல மாட்டாங்க, அந்த பொண்ணோட பொண்ணு அம்மா என் பொண்ணா பொறுக்க வேண்டிய, அப்ப கூட அந்த பொண்ணு சொல்ல மாட்டேன் என் பொண்ணா பொறுக்க வேண்டிய பசங்க. சூப்பர் கிரேட். எனக்கு தெரிஞ்சு படம் மேக்கிங் அப்பயும் இதே ஃபன் இருந்திருக்கும் நினைக்கிறேன் இல்லையா, ஜாலியாக போயிருக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் இருக்கு, இதுல இருந்து ஒரு பேப்பர் எடுங்க, அதில் என்ன வருது என்ன எழுதிருக்குன்னு எனக்கே தெரியாது, அதில் என்ன வருதோ அதை நீங்கள் பண்ணணும். ஓ ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுங்க, நான் அடுத்த ஆக்ஷன் இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. ஓ காட், சிங்கிங் மட்டும் இருக்கு. ஸோ என்ன இது பெருசாக இருக்கு போலயே, அடிக்கிறது என்ன மோசமாக இருக்கு. கோ ஆக்டருக்கு லிப்ஸ்கிஸ், சூப்பர். அது போட்டு ஒரே மாதிரி பாதிக்கும்ன்றது இந்த வீடியோ ஒரு முட்டிக்கால தண்ணி இருந்தா கூட முங்கணித்துல அடிக்கிறதுக்குள்ளாங்க. எங்களுக்கு இப்ப தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்ன அப்படின்னா, நிறைய படங்கள் வந்தாலும் எல்லாரும் ஒரு சிலருக்கு ஒரு சின்ன கசப்பு இருக்கும், மலையாளத்துல மட்டும் அந்த மேக்கிங் சூப்பரா இருக்கு, இது மாதிரி ஃபீல் குட்டா காமிக்கிறாங்க, தமிழ்ல பெருசா வரமாட்டேங்குது, ஹை டெக்னாலஜில நம்ம போயிட்டோம், ஆனால அந்த ஒரு சின்ன குறை லைட்டா ஒரு ஓரத்துல இருந்துட்டு இருந்துச்சு, மறக்கமா நினைஞ்சு பார்க்கும்போது அந்த குறை அப்படியே போற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த அந்த ஒரு குட் ஃபீல் மூவிஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, டோனா இருக்கட்டும் அந்த சினிமோட எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸோ அந்த திருப்தி இதில் கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ரக்ஷன் பிரதர் நீங்க இந்த மாதிரி இல்லங்க மாதிரி தான் வந்துச்சு போச்சு, நீ படி நான் வீடியோ எடுத்துட்டு எப்பவுமே வந்து முத்திரைகள் இருக்கு, அந்த முத்திரைகள்ல ரொம்ப முக்கியமான முத்திரைகள் என்ன இருக்கோ தொடைக்கடையில பேப்பர் வச்சுக்கிட்டா முத்திரைகள் நிறைய முக்கியமானது இருக்கு, அது என்ன நீங்களே எங்க தேடி கண்டுபிடிச்சுங்க, ஏன்னா அது எனக்கு தெரியாது, சும்மா நான் இப்படி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிற டைம்ல யாராவது உங்ககிட்ட ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வந்தா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த மெடிடேஷன் இந்த யோகா மட்டும் பண்ணீங்கனாலே உங்க உடம்பு குறைஞ்சிடும். கிரேட், சூப்பர் தான். யாரும் சாப்பாடு கொடுத்தா வேண்டாம் அப்படின்னு சொன்னா போதும், உடம்பு கண்டிப்பா நீங்க உடம்பு கரெக்ட். மலினா கிட்ட எனக்கு சொல்லுங்க, அளவா சாப்பிடுவாங்க, காலையில ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க, திருப்பி ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, 10-9 மணிக்கெல்லாம் போய் தூங்க போயிருவாங்க. பெர்ஃபெக்டா இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா, எங்களை மேகாலயாலாம் கூப்பிட்டு போவேணா, ஓகே மேடவாக்கு கூப்பிட்டு போனாலே ஏ அப்படின்னு நாங்க எவ்வளவு எக்ஸைட் ஆகி சுத்திட்டு இருக்கோம், டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க.
அங்க இருந்தா அந்த போஸ்டர் கிஸ் சரி ஓகே இந்த போஸ்டர் இருக்கு இல்லையா மார்க்மானந்தம் போஸ்டர்ல உங்களோட ஃபேவரட் பர்சனுக்கு வந்து நீங்க கிஸ் கொடுக்கணும் உங்களை தவிர உங்களுக்கு கொடுக்க கூடாது இந்த மாதிரி எனக்கு கிளாஸ்ல ஞாபகம் இருக்கு போர்டு போய் கிஸ் எடுக்க சொன்னாங்க ஆமா இதெல்லாம் ஸ்கூலோட விளையாட்டுங்க ரக்ஷன் பிரதருக்கு பின்னாடி இருக்க ரிஃப்ளெக்ஸ் ஓகே சோ ஏ மூஞ்சே இல்ல நீங்க பண்ணிக்கிறீங்க சோ இதுல இருக்கு இதுல நான் பாத்து ராகுல் எல்லாம் போய் கிஸ் பண்ணுவா நான் கண்ணை மூடிக்கிறேன் என்னால அந்த கொடுமை பார்க்க முடியாது இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னால கண்டிப்பாக அங்க பாருங்க இதுதாங்க இதுதாங்க படத்தோட உண்மையான ப்ரொமோஷன் இப்ப ரக்ஷன் பிரதர் நீங்க இப்ப டைட்டில் கிஸ் கொடுத்ததே ஒரு டைட்டில் போடுறீங்க அல்டிமேட்னா ஐயோ அது வந்து அவரோட மறுபடியும் தப்பா வந்து மறுபடியும் மறுபடியும் சீட்டு தப்பா இருந்ததுனால நான் தாண்டிட்டேன் சரி ஓகே திருப்பி திருப்பி லாஸ்ட் ரெண்டு இருக்கு மாப்பிளை தான் நீங்க ஒண்ணு அவரோட எடுத்துக்கோங்க ஆங்கர் கிட்டா வார்த்தையில திட்டணும் கரெக்டா தான் வந்திருக்கு என்ன வந்திருக்கு ஆங்கர கெட்ட வார்த்தையில திட்டணுமா நினைச்சேன் வெறியில வெறியில இருக்கிறவன் எடுத்து வச்சிருக்காங்க எனக்கு பிராங்கர் மாதிரி ராகுல் மாதிரி நான் ஆக்ட் பண்ண சொல்லிருக்காங்க ராகுல் பிரதர் நடிக்கணும் ரெண்டு பேரும் பண்ணிடலாம் நான் பாவம் போல நல்லா இருக்கு திட்டு வீட்ல அம்மா இல்ல நான் வீட்டுக்கு அவரை கூப்பிட்டு கரைச்ச போதும் நீங்க பார்த்தாலே போதும் திருப்பி அதுக்குள்ளே போயிட்டு அவரு சீரியஸா பேசுறது பாருங்களேன் என்ன அவர் அவர் மங்கியோட அருமா இருக்காங்க மங்கி கூட்டணும் சீரியஸா மங்கி வந்து
பயங்கர டேலண்ட். அதை நான் சும்மா நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு சிறுத்தை டைகர் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன டீஸ் பண்ணுன்றதெல்லாம் பார்த்துட்டு கட்டெடுத்து கட்டெடுத்து ஓடும், தலையில தட்டிட்டு இது பண்ணிட்டு தான் ஓடும். சேட்டை பிடிச்ச மங்கி இல்லை. சூப்பர்ண்ணா, ஜாலியா போச்சு எனக்கு. ஹோப் உங்களுக்கும் ஜாலியா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜாலியா இருக்கு. பர்சனலா ரெண்டு பேருக்கிட்ட நான் ஷேர் பண்ண நினைக்கிறது, ஏன்னா இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், பெரிய லெவலுக்கு போகணும், பெரிய லெவல்ல ஆகணும், நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கறத. உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நாங்க கீழே இருந்து வந்துட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப நமக்கு ஒரு ஹோப் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அண்ணன்லாம் கஷ்டப்பட்டு மேலே போயிட்டு ஒரு செட் பண்ணிட்டாங்க அவங்க லைஃபை, நமக்கும் அப்போ வாய்ப்பு இருக்குது, வழி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத். இதே பாசிட்டிவோட இதே சிரிப்போட அப்படியே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக மறக்கமா நினைஞ்சும் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.